என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் ராம். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வரேன். இன்றில் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுனால பாடியில் உருவாகிற சேஞ்சஸை என்னென்னலாம் பண்ணி நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எல்லா லேடிஸ்க்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்னோடய ஷேப்பே வேறு மாதிரி இருந்துச்சு, என்னுடைய ப்ரெஸ்ட் வால்யூம் வேறு மாதிரி இருந்தது, என்னுடைய மார்பக தொய்வு இல்லாமல் இருந்தது, என்னுடைய டம்மியோடைய வயிற்று பகுதியில் தோல் வந்து சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருந்தது, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ நீ பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு வந்து என்னோடய பழைய நிலைமைக்கு நான் போக முடியுமா, எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, சில பேர் வந்து எங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் இதனால் வந்து இஷ்யூஸ் வருது, இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு எங்கக்கிட்ட இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளங்கள் வருதுன்னு சொல்லி கேட்குறவங்கள யூஸ்வலாக சொல்லுவோம், இது உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்காக பண்ணிக்காதீங்க, அது வந்து உங்களுக்கு அவங்கள ஹாப்பி எப்படியும் பண்ணாதாது. ஏன்னா வந்து நிறைய விஷயத்தினால இந்த ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலி ப்ராப்ளங்கள் வரும், அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சுன்னா மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இல்லை சார் பரவாயில்ல பண்ணிங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு, ஆமாம் சார் இதனால் என்னோடய எதுவும் சரியாகலை, ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் இப்போ பண்ணிக்கிட்டதுனால இதனால் பிரச்சனைகள் கிடையாதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்களை நம்ம சர்ஜிக்கலாக கரெக்ட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். சில பேருக்கு வந்து என்னாகும், ப்ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், ப்ரெஸ்ட்டில் என்னாகும், மார்பகத்தில் வால்யூம் குறைஞ்சிரும், ஃபேட் குறைஞ்சிரும், ஸோ அதனால் சுருங்கின மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து குழந்தை பிறந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஃபீடிங் நிறுத்துகிற டைமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பர் போல் எம்டினஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரெஸ்ட்டோட அப்பர் போலில் உங்களுக்கு என்னாகும், வால்யூம் குறைஞ்சிருக்கும், அதனால் அது ஃப்ளாட்டான மாதிரி இருக்கும். ஆனால் லோயர் போலில் வால்யூம் இருக்கும், ஆனால் அந்த மார்பக தொய்வு அது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஸோ எக்ஸாம்பிள், மார்பக தொய்வு ரொம்ப அதிகமாக இல்லை, மினிமலாக தான் இருக்குது, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலேருந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், அவங்களுடைய நிப்பிள் டிஸ்டன்ஸ், இந்த இடத்துலேருந்து அவங்களோட நிப்பிள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நார்மலாக ஒரு யங் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 21 சென்டிமீட்டர் வரலும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். மார்பக தொய்வு வரப்போ என்னாகும், அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் 21 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடும். அப் டு ஒரு 24 சென்டிமீட்டர்ஸ் வரலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த வால்யூம் மட்டும் கொடுத்தா போதும். வால்யூம்னா அந்த நம்மளுடைய அந்த ஃபேட்லாம் குறைஞ்சதுனால அந்த சுருங்கி போன மாதிரி இருக்க அப்பியரன்ஸு, திரும்பி நம்ம ஃபேட் கொடுக்குறோம். எப்படி கொடுக்கலாம்? ரெண்டு வகையாக கொடுக்கலாம். ஒன்று, அவங்களுடைய வேறு பகுதியிலேருந்து, சே எக்ஸாம்பிள் தையிலிருந்தோ டம்மிலிருந்தோ கையிலிருந்தோ ஃபேட்டை எடுத்துட்டு அந்த ஃபேட்டையே ப்யூரிஃபை பண்ணி நம்ம ப்ரெஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தழும்புகள் எதுவும் வராது, எல்லாமே சின்ன சின்ன கட். ப்ரெஸ்ட் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம போடுற ஃபேட் அப்படியே இருக்காது, ஒரு 40-60% வரல கூட சில பேருக்கு அப்சர்வ் ஆயிரும். ஸோ இது மாதிரி ப்ரெஸ்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி நிறைய பார்த்தோம். இதுக்கு அடுத்த ஒரு எபிசோடில், இனியவே இன்றைய எபிசோடில், நம்ம ப்ரெஸ்ட்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், ப்ளஸ் டம்மியில் இந்த ப்ரெக்னன்சினால் என்ன இஷ்யூ வருது, அதை எப்படி ரிவர்ட் பண்ண முடியுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த இனியவே இன்றைய நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நன்றி.